ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி ப்ளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது மற்றொரு போட்டியில் ஹைதராபாத் அணியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீழ்த்தியது துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது இதன்படி களமிறங்கிய அந்த அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பக்க நூற்றி பதினைந்து ரன்களை எடுத்தது அதிகபட்சமாக கேன் வில்லியம்சன் இருபத்தாறு ரன்களையும் அப்துல் சமத் இருபத்தைந்து ரன்களையும் எடுத்தனர் இதையடுத்து நூற்றி பதினாறு ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் சிறப்பாக விளையாடி ஐம்பத்தேழு ரன்களை குவித்தார் இதன் மூலம் புள்ளி நான்கு ஓவர்களில் இலக்கை எட்டி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ள அந்த அணி பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது முன்னதாக ஷார்ஜாவில் பஞ்சாப் அணிக்கு எதிராக நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூர் அணி ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் களமிறங்கிய பெங்களூர் அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி நான்கு ரன் எடுத்தது தொடர்ந்து விளையாடிய பஞ்சாப் அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இந்த வெற்றியின் மூலம் பெங்களூர் அணி மூன்றாவது அணியாக பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து துபாயில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் போட்டியில் தில்லி கேபிட்டல்ஸ் அணியை சென்னை அணி எதிர்கொள்கிறது இரு அணிகளும் இதுவரை இருபத்தி நான்கு முறை நேருக்கு நேர் மோதியதில் சென்னை அணி பதினைந்து முறையும் தில்லி அணி ஒன்பது முறையும் வெற்றி பெற்றுள்ளது